புதிய தலைமுறையின் வைகறை வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனுக்கு எதிராக இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம். வாக்கெடுப்பதில் பங்கேற்பதை தடுக்க ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள திமுக கவுன்சிலர்கள். கைதாகி ஜாமீனில் வெளிவந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருடன் ஆளுநர் ஆலோசனை. எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தியவர்கள் கைது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக காவல்துறை நடத்திய சோதனை நிறைவு. 13 மணி நேர ஆய்வில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல். சென்னை கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளையும் வழங்கினார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை இன்னும் இறுதி செய்யவில்லை. வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு சீட் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முதலமைச்சருக்கு அனைத்து அமைச்சர்களும் துணையாகத்தான் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் குறித்த கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. தேர்தல் நெருங்கியதை அடுத்து மாநில தலைமை நடவடிக்கை. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா குற்றச்சாட்டு. தீவிரவாதத்திற்கு எதிராக சண்டையிட்டு வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பதிலடி. பல்கலைக்கழகங்களை தனியார் மயமாக்க எதிர்ப்பு. கிரீஸ் நாட்டில் மாபெரும் போராட்டம் நடத்திய மாணவர்கள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெற உள்ள சூழ்நிலையில் கவுன்சிலர்கள் ரகசியமாக ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. நெல்லை மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த சரவணன் பதவி வகித்து வருகிறார். மொத்தமுள்ள 55 கவுன்சிலர்களில் 44 பேர் திமுகவைச் சேர்ந்தவர்கள். ஓராண்டுக்கு மேலாகவே நெல்லை திமுகவில் உட்கட்சி பூசல் வலுத்து வருவதால் சொந்த கட்சி கவுன்சிலர்களே மேயர் சரவணனுக்கு எதிராக உள்ளனர். இந்நிலையில் முதன்முறையாக மேயருக்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. போர்க்கொடி தூக்கும் திமுக கவுன்சிலர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்பதை தடுக்க அவர்களை மதுரையில் உள்ள ரிசார்ட்டில் திமுக நிர்வாகிகள் தங்க வைத்துள்ளனர். அவர்களுடன் காங்கிரஸ், மதிமுக ஆகிய கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள கவுன்சிலர்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களின் செல்போன் எண்கள் அணைத்து வைக்கப்பட்டுள்ளன. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆலோசனை, காவல்துறையினர் சோதனை, அரசு நிதித்துறை கூடுதல் செயலாளர் ஆய்வு என பரபரப்புக்கு பஞ்சமின்றி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரே நாளில் அரங்கேறின. கருப்பு கொடி போராட்டம் முதல் ஆளுநரின் வருகை வரை நடந்த நிகழ்வுகளை தொகுப்பாக பார்க்கலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் ஜெகநாதன் முறைகேடாக வர்த்தக ரீதியான நிறுவனத்தை தொடங்கியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 26 தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகம், துணைவேந்தர் அலுவலகம், இல்லம் என தொடர் சோதனைகளும் நடைபெற்றன. இதுபோன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் கவனம் பெற தொடங்கியது.
இதனிடையே ஆளுநர் ஆர் என் ரவி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வு நடத்த வருகிறார் என்ற அறிவிப்பும் வெளியானது. குற்றப்புகாரில் துணைவேந்தர் கைதாகி பிணையில் வெளியே வந்துள்ள நிலையில் அங்கு ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கு எதிர்ப்புகள் கிளம்பின. ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்பினர் மற்றும் எதிர்க்கட்சியினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இது ஒருபுறம் இருக்க, பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை கூடுதல் செயலர் அருண் பிரசாத் தயாள் ஆய்வு பணியில் ஈடுபட்டார். மற்றொருபுறம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 அறைகளில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆளுநர் ஆர் என் ரவி பல்கலைக்கழகத்திற்கு வந்தடைந்தார். ஆளுநரை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நேரில் வரவேற்றார். தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 27 துறை தலைவர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் ஆர் என் ரவி துணைவேந்தருடனும் ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆளுநர் பல்கலைக்கழகத்திலிருந்து சென்ற பின் சேலம் மாநகர காவல்துறையினர் துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம், நிதி அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் சோதனை நடத்தினர். இதையடுத்து மத்திய அரசின் நிதியில் வழங்கப்படும் பயிற்சி திட்டத்தில் மோசடி செய்ததாக கூறப்பட்ட புகாரில் ஊழியர்கள் இருவரிடம் விசாரணை நடத்தினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 2வது முறையாக நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்களை காவல்துறையினர் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல், இணை பேராசிரியர் சதீஷ், மனோன்மணியம் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம் கணேஷ் ஆகியோர் இணைந்து அரசு அனுமதியின்றி பூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் நிறுவனம் துவங்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் துணைவேந்தர் ஜெகநாதனை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் 7 காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான 7 குழுவினர் பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். முன்னதாக தமிழ்துறை தலைவர் அலுவலகத்தில் சோதனை நடத்தி பெரியசாமியிடம் விசாரணை செய்யப்பட்டது. இதேபோல மாணவர் பயன்பாட்டு மையம், ஃபூட்டர் ஃபவுண்டேஷன், நிதி அலுவலகம், அறிவுசார் தர மேம்பாட்டு மையம், துணைவேந்தர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தொடர் சோதனை நடத்தினர். சுமார் 13 மணி நேரம் நடத்தப்பட்ட சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை காவல்துறையினர் கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை ஆளுநர் சென்று சந்தித்ததற்கு எதிர்ப்பும் ஆதரவும் எழுந்துள்ள நிலையில் மாணவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி துணைவேந்தரை சந்திக்க சென்ற நேரத்தில் வேண்டுமென்றே ஆளும் கட்சி போராட்டத்தை தூண்டிவிட்டுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். வேண்டுமென்றே ஆளுநர் சென்ற சமயத்தில் நிதித்துறை கூடுதல் செயலரும் சென்று ஆய்வு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது பொய்யான வழக்கு புனைந்து அவரை கைது செய்து அவர் விடுதலை செய்வதை கூட, ஜாமீன் வெளிவந்ததை கூட எதிர்த்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில கவர்னர் அங்கே செல்வதையும் அதை இவர்களை எதிர்த்து போராட நினைப்பது ஏதோ உள்நோக்கத்துக்காக, இந்த உள்நோக்கத்துக்கான செயல் ஜெகநாதன் அவருடைய கைது, இவருடைய வருகை, இவர் வருகை செய்து மாணவர்களோடு அங்கிருக்கிற ஆசிரியர் பெருமக்களோடு ஒரு கலந்துரையாடல், அங்கிருக்கிற பேராசிரியர்களோடு ஒரு கலந்துரையாடல், அப்படி இருக்கும்போது அதே நாளில் அரசனுடைய ஒரு உயர் அதிகாரியும் அதே பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது இது திட்டமிட்ட செயலாகத்தான் இருக்கிறது. ஆளுநர் துணைவேந்தரை காப்பாற்றவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக திமுக தரப்பில் குற்றம் சாட்டுகின்றனர். நிதி கையாடல் ஏதும் நடந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக நிதித்துறை செயலாளர் அல்லது இணைச் செயலாளர் போகிறார் என்றால் அது ஒரு நியாயமானது. அதை தாண்டி அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு துணைவேந்தராக அவர் நடந்து கொண்டது தவறு என்று சொல்லுகிற போது அவருக்கு எதிராக மாணவர்களோ பேராசிரியர் பெருமக்களோ அதை கருத்து தெரிவிப்பதிலும் ஒரு நியாயத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் கைது செய்யப்பட்டு பிணையில் இருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தரை ஒரு ஆளுநர் அவ்வளவு வேகமாக சென்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதே நேரம் மாணவர்களின் நலனுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளனர் கல்வியாளர்கள். கண்டிப்பாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சான்சலர் அவர்களும், அதாவது டு கோஆர்டினேட் வித் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரெண்டுமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆச்சு ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுத்து எந்த வகையிலும் நம்முடைய பெரியார் பள்ளியில் மாணவர்கள் பாதிக்கப்படாத மாதிரி
புது கோர்சஸுக்கு வந்து அஃபிலியேஷன் புது காலேஜஸுக்கு, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ரைட் டைமில் கண்டக்ட் பண்ணுறது, இது மாதிரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை வந்து எடுத்து நம்ம பண்ணால் தான் இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிணையில் உள்ள துணைவேந்தரை ஆளுநர் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்து வருகிறது. அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நன்னீராட்டு விழாவை காண நாடு முழுவதிலும் உள்ள ராம பக்தர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல மாநிலங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், ஆனாலும் இந்தியா என்ற தேசம் வழிபாட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் கிருஷ்ணர் கோவிலில் என்ன வழிபாடோ அதே வழிபாடுதான் இங்கே மன்னார்குடியில் ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி கோவிலிலும் நடைபெறுகிறது. பல்வேறு வேற்றுமைகள் கொண்ட இந்தியாவை ஒன்றிணைக்கும் மற்றொரு விஷயமும் இருக்கிறது. அது இருபெரும் காப்பியங்கள். அதில் ஒன்றுதான் இராமாயணம். ராமனாக சில நிமிடங்கள் வேடம் தரித்த ராவணன் கூட மனதில் தீங்கில்லாமல் சக மனிதர்களிடம் அன்பு காட்டியதாக சொல்கிறது இராமாயணம். வடமுடியில் இராமாயணத்தை வால்மீகி எழுதினாலும் இங்கே தென்னகத்தில் ராமனை நினைத்து உருக காரணமானவர்களில் ஒருவர் கம்பர். அவரின் கவித்திறனும் ராமனை பற்றிய அவரது சொல்லாடல்களும் இன்றும் இலக்கிய தேனாக சுவை மாறாமல் இருக்கிறது. ராமர் வாழ்ந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, ஆயினும் இன்றும் பாரதம் முழுவதும் அவரது சுவடுகள் பதிந்திருப்பதாக நம்பப்படுகிறது. சீதையை மீட்க ராமர் அமைத்ததே சேதுபாலம் என்ற கருத்தும் நிலவுகிறது. தென்னிந்தியாவிலேயே ராமர் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நிறைய கிடைத்திருப்பதாக கருதப்படும் சூழலில் அவர் பிறந்த அயோத்தியை சொல்லவே வேண்டாம். அதில் ஆயிரம் சர்ச்சைகள் இருந்தாலும் 500 ஆண்டுகால போராட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் ராமரின் பட்டாபிஷேகத்தை காண விழா கோலம் பூண்டிருக்கிறது அயோத்தி. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் ராணுவ தாக்குதல் இனப்படுகொலை என சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வாதங்களை முன்வைத்தது. உடனடியாக காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியது. இதுகுறித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தில் பொய்யான புனையப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதாக தெரிவித்தார். காசாவில் இனப்படுகொலை நடத்தப்படுகிறது என்பது முற்றிலும் பொய்யானது என்றும், பூமிக்கு அப்பால் இதுபோன்று நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் என்றும் அவர் தென்னாப்பிரிக்காவை கூற்றை விமர்சித்தார். தீவிரவாதத்திற்கு எதிராக இஸ்ரேல் சண்டை செய்து வருகிறது என்று கூறிய நெத்தன்யாகு, மனிதத்தை அழிக்க துடிக்கும் தீவிரவாதிகளை எதிர்த்து இஸ்ரேல் போர் நடத்தி வருவதாக தெரிவித்தார். பெண்களை கொடூரமாக பாலியல் வல்லுறவு செய்த கொடூரர்களுக்கு எதிராகவும், குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரையும் கொடூரமாக கொலை செய்பவர்களுக்கு எதிராக சண்டையிட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட இஸ்ரேல் பிரதமர், சிரியாவில் நடத்தப்பட்ட படுகொலையின் போது ஏன் தென்னாப்பிரிக்கா வாய் திறக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முகாலியில் நடைபெற்ற போட்டியில் 151 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. அணித்தலைவர் ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காத நிலையில் ரன் அவுட் ஆகினார். தொடர்ந்து சுப்மன் கில், திலக் வர்மா இருவரும் அதிரடியாக ரன் குவித்தனர். கில் 12 பந்துகளில் 23 ரன்களும், திலக் வர்மா 22 பந்துகளில் 26 ரன்களும் எடுத்தனர். மத்திய வரிசையில் களம் கண்ட சிவம் துபே சிறப்பாக ஆடி அரைசதம் கடந்தார். ஜிதேஷ் சர்மா 20 பந்துகளில் 31 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி 17.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்களை எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சிவம் துபே 60 ரன்களுடனும் ரிங்கோ சிங் 16 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். ஆப்கானிஸ்தான் தரப்பில் முஜிபுர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஆப்கானிஸ்தானை முதலில் துடுப்பெடுத்தாட பணித்தது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்களை எடுத்தது. அந்த அணியின் முகமது நபி அதிகபட்சமாக 27 பந்துகளில் 42 ரன்களை எடுத்தார். இந்திய அணி தரப்பில் முகேஷ்குமார், அக்ஷர் பட்டேல் இருவரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.
வெள்ள பாதிப்பு நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் சனிக்கிழமையன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளனர். கடந்த மாதம் தொடக்கத்தில் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தன. இதேபோல் பெருமழை பாதிப்பால் தென் தமிழகத்தின் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. இதனை தேசிய பேரிடராக அறிவித்து 37,907 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்குமாறு தமிழக அரசு தரப்பில் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிவாரணத் தொகையை விரைந்து வழங்குவது தொடர்பாக வலியுறுத்த தமிழக எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக கடந்த 5 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தமிழக எம்பிக்களை சந்திக்க அமித்ஷா நேரம் ஒதுக்கியுள்ளார். இந்த சந்திப்பின் போது மத்திய குழு மற்றும் மத்திய அமைச்சர்கள் வெள்ள பாதிப்பை பார்வையிட்டது தொடர்பான விவரங்களை எடுத்துக் கூறி நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க தமிழக எம்பிக்கள் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமத்துவ பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். பொங்கலையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் கொளத்தூர் தொகுதி மற்றும் தான்போஸ்கோ பள்ளியில் திமுக சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் அடுப்பு கூட்டி பானை வைத்து பாரம்பரிய முறைப்படி பொங்கல் தயாரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு பட்டு வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட்டன. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை இன்னும் இறுதி செய்யவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு வாய்ப்பு இருந்தால் செல்வேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுவரை வேட்பாளர் தேர்வு நடைபெறவில்லை. தலைமை கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்புக்கு பின்பு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதில் யார் விருப்பப்பட்டாலும் ராமர் கோயிலுக்கு செல்லலாம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமில்லை, எந்த மதத்தைச் சேர்ந்தாலும் சரி, எந்த ஜாதியைச் சேர்ந்தாலும் சரி, யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமர் கோயில் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளலாம். எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால தெரியும். அதிமுகவின் சின்னம், பெயர் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதித்ததை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டும் அதிமுக சின்னம், பெயரை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்துவதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அதிமுக சின்னம், பெயரை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். தடையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் அமர்வில் OPS மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷஃபீக் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். OPS மேல்முறையீட்டு மனு மீது தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அதிமுக சின்னம், பெயரை பயன்படுத்துவதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்வதாகவும் தனி நீதிபதி அமர்வில் OPS உரிய மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக கட்சி கொடி சின்னம் பயன்படுத்த இடைக்கால தடைதான் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். இது இறுதி தீர்ப்பல்ல, சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. 10 தேதி விசாரணை நடத்தி எங்களுடைய உடம்பில் ஓடுகிறதான் அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை யாராவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? தீர்ப்பு மூலமாக எங்களுக்கு கொடுத்துருக்க தேசிய மாற்றலாம், துண்டை மாற்றலாம், கொடியை மாற்றலாம் அப்படின்னு தற்காலிக தீர்ப்பாக அமைந்திருக்கிறது.
ஆனால் எங்கள் உடம்பில் இருக்கின்ற இரத்தத்தை யாராலும் எதுவும் தீர்ப்பமாக மாற்ற முடியாது. கன்னியாகுமரியில் 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த உடற்பயிற்சி ஆசிரியர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தனியார் பள்ளியைச் சேர்ந்த உடற்பயிற்சி ஆசிரியர் சுந்தர் சிங் தனது வீட்டருகே வசித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவியுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். மாணவியின் கல்விக்கு உதவுவது போல் நோட்டு, புத்தகம், செல்போன் உள்ளிட்டவற்றை வாங்கி கொடுத்த சுந்தர் சிங் சில தினங்களுக்கு முன்பு மாணவியை காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அவர் பலமுறை அவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உடற்பயிற்சி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதும், இந்த மாணவியைப் போல் பலரையும் அவர் பாலியல் ரீதியாக காணொலி பதிவு செய்து வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இனி சில முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். குடியரசு தினம் நெருங்கி வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக முக்கிய நகரங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் விதமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையான காஷ்மீரில் பாதுகாப்பு பணிகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். மாநிலத்தின் முக்கிய பகுதிகளில் ராணுவத்தினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகம் அடையும்படி உள்ள வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் வரும் நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் எல்லைக் கோட்டிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை ஜிம்பாப்வே இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மழை காரணமாக 27 ஓவர்களாக குறைக்கப்பட்டு விளையாடப்பட்ட போட்டியில் ஜிம்பாப்வே அணி நிர்ணயித்த 97 ரன்கள் என்ற எளிமையான இலக்கை நோக்கி விளையாடிய இலங்கை தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்பினர். இருப்பினும் கேப்டன் குசால் மெண்டிஸ் சிறப்பாக விளையாடி அரை சதம் கடந்து அணியை வெற்றிக்கு தேடித்தந்தார். முன்னதாக பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி ஹசரங்காவின் சூழலில் 96 ரன்களில் சுருண்டது. 19 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்த ஹசரங்கா 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இலங்கை அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. முதல் போட்டி மழையால் முழுமையாக ரத்தானது குறிப்பிடத்தக்கது. நடிகரும் இயக்குநருமான பிருத்திவிராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள ஆடு ஜீவிதம் படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அமலாபால் பிருத்திவிராஜிற்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். மலையாளத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆடு ஜீவிதம் நாவலை தழுவி எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை பிளஸி ஐப் தாமஸ் இயக்கியுள்ளார். கேரளாவிலிருந்து அரபு நாட்டுக்கு பிழைப்புக்காக செல்லும் இருவர் அங்கு மாட்டிக்கொண்டு ஆட்டுக்கிடாயில் ஆடாக மாறிப்போன துயர கதைதான் இந்த நாவலின் கதை கரு. 2010ஆம் ஆண்டு கேரள சாகித்ய அகாடமி விருதினை இந்த நாவல் பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இந்த படம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்திற்காக பிருத்திவிராஜ் சுமார் 30 கிலோ எடையை குறைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்காக ராட்சத மணி தயாரிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிகப்பெரிய மணியாக கருதப்படும் இந்த ராட்சத மணியின் எடை மட்டும் 2400 கிலோ. கோயில் மணிகளை தயாரிப்பதற்கு பெயர் பெற்ற உத்தரப்பிரதேச மாநிலம் 8 மாவட்டத்தில்தான் இந்த மணி உருவாக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள சலேசர் நகரில் 30 ஊழியர்கள் சேர்ந்து இதனை வடிவமைத்திருக்கிறார்கள். தங்கம், வெள்ளி, செம்பு, ஜிங்க், இரும்பு, பாதரசம் உட்பட 8 உலோகங்களை கொண்டு ராட்சத மணி தயாரிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலுக்காக ராட்சத மணிக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார் தொழிலதிபர் ஆதித்ய மிட்டல். மறைந்து போன தனது சகோதரியின் விருப்பத்தின்படி ராமர் கோயிலுக்கு ராட்சத மணியை அளிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். 6 அடி உயரம், 5 அடி அகலமுள்ள இந்த ராட்சத மணியை அடித்தால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சத்தம் கேட்கும் என கூறப்படுகிறது. பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஆலயமணி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்காக ரயில் மூலம் அயோத்திக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை எந்த குறையுமின்றி சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் வரும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அரசியல் கட்சிகள் தீவிரமாகி வரும் நிலையில் தேர்தல் ஆணையமும் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது.
இது தொடர்பாக அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். தேர்தலை எந்த தரப்பினரும் குறை கூற இயலாத வகையில் சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து மாநிலங்களிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் மாநில தேர்தல் அதிகாரிகள் தங்கள் பணி அனுபவங்களையும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். தேர்தல் பணிகள் திட்டமிடல், வேட்பாளர்களின் செலவுகள் கண்காணிப்பு, வாக்காளர் பட்டியல், முறைகேடுகள் தடுப்பு, தரவு மேலாண்மை, வாக்கு இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டன. கூட்டத்தில் தேசிய தேர்தல் ஆணையர் அனூப் சந்திர பாண்டே தேர்தலுக்கு முன் அதில் ஈடுபட உள்ளோருக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாராகும் வகையில் இந்த மாத இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மார்ச் மாதம் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகளை பாரதிய ஜனதா கட்சி துரிதப்படுத்தி உள்ளது. தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்த நிலையில் தேர்தலுக்கான பணிகளை வேகமாக செயல்படுத்தி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமை இம்மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடத்தும் எனவும் அக்கூட்டத்திற்கு பிறகு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 150 முதல் 160 வேட்பாளர்கள் இடம்பெறுவார்கள் எனவும் தேர்தலுக்கு முன்பே வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை தொடங்கும் வகையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய காலாப்பட்டு, காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் அவ்வப்போது கடல் அரிப்பு காரணமாக மீனவர்களின் வீடுகள் கடலில் அடித்துச் செல்லும் நிலை இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைக்க காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் காலாப்பட்டு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், கடல் எல்லைகள் குறித்து மத்திய அரசு தயாரிக்கும் வரைபடம் தொடர்பாக மீனவ மக்களின் கருத்துக்களையும் கேட்டு அறிய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். மதுரையில் அரசு பள்ளிக்கு 7 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள நிலத்தை தானமாக வழங்கிய பெண்ணை எம்பி சு வெங்கடேசன் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். ஒத்தக்கடையை அடுத்த கிழக்கு கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த உக்கர பாண்டியனின் மனைவி பூரணம் வங்கியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கியுள்ளார். இதனை அறிந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் பூரணம் அம்மாள் பணிபுரியும் அலுவலகத்திற்கு நேரில் சென்று பாராட்டினார். தொடர்ந்து பேசிய பூரணம் அம்மாள் தனது மகளின் நினைவாக அந்த இடத்தை பள்ளிக்கு வழங்கியதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். என்னுடைய பொண்ணுடைய ஆசையத்தை நான் வந்து நிறைவேற்றிருக்கேன். என் பொண்ணு அன்னைக்கு சொல்லாம வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்மா எவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருந்திருக்கோம், அதனுடைய ஆசையத்தை நான் வந்து நிறைவேற்றிருக்கேன். அது மாதிரி வந்து இந்த கட்டணம் இடம் கொடுத்ததோட இல்லாம எல்லாருடைய இவ்வளவு பேரு பொண்ணுடைய இதை பாக்குறாங்க பாருங்களே, அந்த பொண்ணுடைய நினைவா கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அந்த இடத்துல கட்டடம் கட்டி பெரிய பில்டிங் வந்து படிச்சு மாணவர்கள் வந்து படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். வாரி எடுப்பதே வாழ்வின் லட்சியம் என இருப்பவர்களுக்கு மத்தியில் வாரி கொடுப்பதே வாழ்வின் பயன் என அரசு பள்ளிக்கு 7 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கிய பூரணம் அம்மாளை சந்தித்து வணங்கியதாக எம்பி சு வெங்கடேசன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க துடைப்பத்தின் குச்சியை பயன்படுத்தியது தொடர்பாக மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார்.
காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் துடைப்பத்தின் குச்சியில் குளுக்கோஸ் பாட்டிலை தொங்கவிட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுற்றுவட்டார பகுதி மக்களின் நோயை தீர்த்து வைக்கும் மையமாக அது விளங்கும் சூழலில் மருத்துவமனையின் காய்ச்சல் முகாமில் போதிய உபகரணங்கள் இல்லை என புகார் எழுந்தது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையின் காய்ச்சல் முகாமில் சேர்க்கப்பட்டவர்களுக்கு குளுக்கோஸ் செலுத்த உபகரணங்கள் இல்லாததால் துடைப்பத்தின் குச்சி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் தொடரும் இந்த அவல காட்சி தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது தேவையான உபகரணங்கள் இருப்பதாகவும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இதுபோன்ற தவறுகள் நடப்பதாகவும் அவர் கூறினார். இனி சில முக்கிய நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவடி ஆட்டமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். ஊத்தங்கரை, பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அண்ணாமலை யாத்திரையாக சென்றார். இதைத் தொடர்ந்து ராயக்கோட்டைக்கு பயணித்த அவரை தொண்டர்கள் மேளதாளம் முழங்க வரவேற்றனர். அப்போது வாகனத்திலிருந்து இறங்கிய அண்ணாமலை காவடி ஆட்டம் ஆடும் கலைஞர்களுடன் சேர்ந்து காவடி ஆட்டம் ஆடினார். இதனைக் கண்டு அங்கிருந்த தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பொங்குபாளையத்தில் உள்ள கோயிலில் பட்டியலின மக்கள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக புகார் அளித்தவரை துணை வட்டாட்சியர் கோயிலுக்குள் அழைத்துச் சென்றார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மாரியம்மன் கோயிலுக்குள் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டியலின மக்கள் நுழைய ஒரு தரப்பினர் அனுமதி மறுப்பதாக கூறி கந்தசாமி என்பவர் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய துணை வட்டாட்சியர் பரமேஷ் காவல்துறை பாதுகாப்புடன் புகார் அளித்த கந்தசாமி குடும்பத்தினரை கோயிலுக்குள் அழைத்துச் சென்றார். அவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்களும் சென்றனர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்கும் புதிய அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும். முன்னதாக ஜனவரி 31ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். மத்திய பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது. இந்த நடைமுறை மாற்றப்பட்டு கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். மகாராஷ்டிராவில் 17,840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மும்பையில் துறைமுகங்களை இணைக்கும் வகையில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. இது சுமார் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுவழி பாலமாகும். இது கடலில் சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளமும் நிலத்தில் சுமார் 5.5 கிலோமீட்டர் நீளமும் கொண்டது. 2016ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டும் பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய நிலையில் பாலத்தின் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. அடல் பிகாரி வாஜ்பாய் நவசேவா அடல் என இப்பாலத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மூலம் விமான நிலையம், துறைமுகங்கள் உள்ளிட்டவை இணைக்கப்படுவதால் பயண நேரம் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவுக்கு இன்று செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி நண்பகல் 12 மணிக்கு நாசிக்கில் 27வது தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைக்கிறார். அதன் பிறகு மும்பை செல்லும் பிரதமர் பிற்பகல் 3:30 மணிக்கு இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலத்தை திறந்து வைக்கிறார். இதன் பிறகு மாலை 4:15 மணிக்கு நவி மும்பையில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு நிறைவுற்ற திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். ஊழல் புகாருக்கு ஆளான அல்பேனியா நாட்டின் முன்னாள் பிரதமர் சாலி பெரிஷா வீட்டுக் காவலில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அல்பேனியா நாட்டின் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் சாலி பெரிஷா. இவர் 2005 முதல் 2013ஆம் ஆண்டு வரை அந்நாட்டின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். பிரதமராக இருந்த காலத்தில் அவர் ஊழலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் அவரை வீட்டுக் காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து சாலி பெரிஷா தற்போது வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சாலி பெரிஷாவை காண அவரது வீட்டின் முன்பு ஆதரவாளர்கள் குவிந்தனர். தற்போதைய பிரதமர் எடி ராமாவுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். 8வது மாடியில் இருந்தபடி ஒளிபெருக்கி மூலம் உரையாற்றிய அவர்
எதிர்கட்சிகளை அடக்குவதற்காக அரசியல் தாக்குதலில் ஆளுங்கட்சி ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அவர்களின் சதியை சட்டப்படி முறியடிப்பேன் என்றும் சாலி பெரிஷா சூளுரைத்தார். கேப்டன் மில்லர் படத்தின் எழுச்சி பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. ராக்கி, சாணி, காகிதம் போன்ற படங்களின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் அருண் மாதேஸ்வரன் தற்போது நடிகர் தனுஷை வைத்து கேப்டன் மில்லர் படத்தை இயக்கியிருக்கிறார். இதில் நாயகியாக பிரியங்கா மோகன் நடிக்க முக்கிய வேடங்களில் தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் மற்றும் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். இந்நிலையில் இந்த படம் இன்று 900 திரையில் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக இயக்குநர் அருண் ராஜா காமராஜ் எழுதி பாடியுள்ள மில்லரின் எழுச்சி என்ற பாடல் வெளியாகியுள்ளது. நயன்தாரா நடித்துள்ள அன்னபூரணி திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலிருந்து அந்த படம் நீக்கப்பட்டுள்ளது. நடிகை நயன்தாராவின் 75வது படமான அன்னபூரணி திரைப்படம் கடந்த ஆண்டு December 1 திரையரங்குகளில் வெளியானது. அறிமுக இயக்குநர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கிய இந்த படத்தில் ஜெய், சத்யராஜ், கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இதையடுத்து இந்த படம் சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியானது. அன்னபூரணி திரைப்படத்தில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஃபர்ஜான் என்ற கதாபாத்திரம் கதாநாயகியை இறைச்சி சாப்பிட வைப்பதற்காக ராமர் இறைச்சி சாப்பிடுவார் என்று கூறுவது போலவும் கோயில் அர்ச்சகர் மகள் நமாஸ் செய்வது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என மும்பையைச் சேர்ந்த சிவசேனா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து காவல்துறையினர் நயன்தாரா மற்றும் இயக்குநர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து இந்த படத்திற்கு எதிராக இந்து அமைப்பினர் பலரும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து அன்னபூரணி படம் நீக்கப்பட்டுள்ளது. இதில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வசனம் இடம்பெற்றது தொடர்பாக படத்தை இணைந்து தயாரித்த ஜீ நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. அதில் படத்தில் சம்பந்தப்பட்ட காட்சியை நீக்கும் வரை அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸிலிருந்து நீக்குவதாக உறுதியளிக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையின் பெரும் பகுதி தொழில்நுட்பங்களின் உதவியோடுதான் நகர்ந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் புது புது தொழில்நுட்பங்கள் உலகமெங்கும் அறிமுகமாகி வரும் நிலையில் அவற்றில் சிறந்தவற்றை கொண்ட கண்காட்சி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்த செய்தி தொகுப்போடு புதிய தலைமுறையின் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. CES 2024 என்ற பெயரில் உலக நுகர்வோர் தொழில்நுட்ப சாதனங்கள் கண்காட்சி அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் கடந்த 9 தொடங்கியுள்ளது. முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இதில் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. AI எனப்படும் செயற்கை தொழில்நுட்ப அறிவு அடிப்படையிலான சாதனங்களே இந்த கண்காட்சியில் பிரதான பேசுபொருளாக அமைந்தன. காஃபி போடும் ரோபோ பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. 137 அங்கலம் கொண்ட பிரம்மாண்டமான டிவியின் சிறப்பம்சம் மடிக்கும் வசதி. இதுவும் பார்வையாளர்களை கவர்ந்தெழுத்தது. பந்து போன்ற அமைப்பிற்குள் ட்ரோன் விமானத்தை வைத்து கால்பந்து விளையாடியது வியக்க வைக்கும் வகையில் அமைந்தது. மெர்சிடிஸ் பென்ஸ் களமிறக்க உள்ள புதிய மின்சார கார் பலரையும் கவர்ந்தது. இவையெல்லாம் சில உதாரணங்கள் மட்டுமே. எதிர்கால வாழ்க்கைக்கேற்ற வசதிகளுடன் ஸ்மார்ட் டாய்லெட் போன்ற புது புது சாதனங்கள் பல களமிறங்கியுள்ளன. தொழில்நுட்ப ஆர்வலர்களை கவர்ந்தெழுத்து வரும் கண்காட்சி 12 உடன் நிறைவடைகிறது.